உங்கள் பாவை ஏஎஸ் அகாடமி, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ சீரியஸ் வந்து குரூப் ஒன் ரிவிஷனுக்காக நிறைய வரிசையாக பார்த்துக்கிட்டே வரோம். அதில் இது உங்களுக்கு ஜாகிரஃபி 3 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. ஸோ இது இப்போ நம்ம பார்க்க போகிறது, ஸோ ஜாகிரஃபி ஃபுல் ஃப்ளெஜ்டு 50 கொஷின்ஸ் இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ குரூப் ஒன்க்கு ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நமக்கு யூனிட் 9 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஸோ அதில் தமிழ்நாடு ஜியோகிராஃபி அதில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைய க்வெஸ்சன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனில் ஒரு 5 தமிழ்நாடு ரிலேட்டடான தமிழ்நாடு ஜியோகிராஃபி க்வெஸ்சன்ஸ் கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், நான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் தமிழ்நாடு ரிலேட்டடாக ஒரு 5 க்வெஸ்சன் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் எத்தனை முனிசிபாலிட்டி இருக்குது? ஸோ நம்பர் ஆஃப் முனிசிபாலிட்டி எத்தனை இருக்குது? ஸோ அது கமெண்ட் பண்ணுங்கள். தென் முனிசிபல் கார்பரேஷன், ஸோ முனிசிபல் கார்பரேஷன், ஸோ முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னா நமக்கு மாநகராட்சிகள், அதுக்கு முன்னாடி முனிசிபாலிட்டி அப்படின்னா நகராட்சிகள். ஸோ அது இது எல்லாமே ஒரே க்வெஸ்சனில் வருது. இப்போ 2020 தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ், ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இப்போ கரண்ட்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2020 டிசம்பரில் இப்போ எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். ஸோ அடுத்த செகண்ட் க்வெஸ்சன் நான் சொல்கிறேன். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நான் கேட்கக்கூடியது. ஸோ க்வெஸ்சனை நல்லா கவனிச்சிக்கோங்க. தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் பீக், ஸோ தமிழ்நாட்டில் நமக்கு எந்த சிகரம் மிக உயரமான சிகரம்? நான் கேட்குறது வெஸ்டர்ன் காட்ஸில் கிடையாது, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிடையாது, தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரம் எது? இதுதான் நமக்கு செகண்ட் க்வெஸ்சன். ஸோ அடுத்தது தேர்ட் க்வெஸ்சன் சொல்கிறேன். தேர்ட் க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் வற்றாத ஆறு எது? ஸோ பெரினியல் ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வற்றாத ஆறு எது? ஸோ தெரிஞ்சது அப்படின்னா நம்பரை போட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் க்வெஸ்சன் போகலாம். ஸோ ஃபோர்த் க்வெஸ்சன் வாட்டர் ஃபால்ஸ் ரிலேட்டடாக. ஸோ கேத்ரினா அண்ட் பைக்காரா, ஸோ பைக்காரா அப்படிங்கிறது வாட்டர் ஃபால்ஸோட நேமு. ஸோ இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது? ஸோ தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். க்வெஸ்சன் நம்பர் 4. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 5. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 5, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் அதிகமாக மழை பெறக்கூடிய பகுதி அப்படின்னா மாவ் சின்ரோம். இந்தியா மட்டும் கிடையாது, வேர்ல்டுலேயே மிக அதிகமான வேர்ல்ட்ஸ் வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னா மாவ் சின்ரோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஸோ க்வெஸ்சன் நமக்கு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பெறும் பகுதி, ஸோ வெட்டஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட் 5 க்வெஸ்சன். அடுத்த 5 க்வெஸ்சன் உங்களுக்கு நான் இடையில சொ கேட்குறேன். ஸோ அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்பரை போட்டு அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கே நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காசஸ் ரெயின்ஃபால் இன் டேஷ், மேற்கத்திய இடையூறுகள் எங்கு மழையை ஏற்படுத்துகின்றன? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். ஸோ ஃபஸ்ட்டு மேற்கத்திய இடையூறுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ மேற்கத்திய இடையூறுகள் அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய காற்று. ஸோ அந்த காற்று என்ன பண்ணும் அப்படின்னா இந்தியாவுக்கு இந்தியாவிற்கு வின்டர் ரெயின்ஃபாலை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபினாமினாவை தான் நம்ம என்ன சொல்லணும்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அல்லது மேற்கத்திய இடையூறுகள் அப்படிம்போம். ஸோ அது எந்த பகுதியில் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அது எங்கே இருக்குது? ஸோ நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, எந்த ஸ்டேட் இருக்குது அப்படின்னா பஞ்சாப். ஸோ பஞ்சாப் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன். ஸோ இதில் பேசிக்கான ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வின்டர் சீசன் எப்போ வருது அப்படிங்கிறது தெரியணும் நமக்கு. ஸோ வின்டர் சீசன் நமக்கு ஜான்வரி டு
ஃபிப்ரவரி. ஸோ இது நமக்கு தெரியணும். அதே மாதிரி சம்மர் சீசன் மார்ச் டு மே, ஓகேவா. அடுத்து சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்லுவோம், அது ஜூன் டு செப்டம்பர். அதேமாதிரி நார்த் ஈஸ்டர்ன் வடகிழக்கு பருவமழை, முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டிற்கு அதிகமான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு மான்சூன் அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன், அது அக்டோபர் டு டிசம்பரில் மழைப்பொழிவை ஏற்படுத்துது. சரி, அடுத்த க்வெஸ்சன் வாங்க போவோம். டேஸ் ஹெல்ப்ஸ் இன் குயிக்கனிங் த ரைப்பனிங் ஆஃப் மேங்கோஸ் அலாங் வித் த கோஸ்ட் ஆஃப் கேரளா அண்டு கர்நாடகா. கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரையில் மாம்பழங்களை விரைவாக பழுக்க உதவும் டேஸ் உதவுகிறது, இல்லை பழுக்க எது உதவுகிறது? இதில் க்வெஸ்சனில் ஆன்சரை பாருங்கள். லூ, நார்வெஸ்டர்ஸ், மேங்கோ ஷவர்ஸ், ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இதில் நம்ம ஈஸியாகவே ஆன்சரை கிளிக் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் மேங்கோ ஷவர்ஸ். ஸோ மேங்கோ ஷவர் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நம்ம ஃபேக்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ செகண்ட் க்வெஸ்சனில் நமக்கு இதில் பார்க்க வேண்டியது, நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லூ, லூ அப்படிங்கிறது ஒரு சம்மர் சீசனில் வரக்கூடிய ஒரு ஹீட்டான ஒரு வெப்பமான காற்று. ஸோ அது எங்கே வரும், எங்கே உற்பத்தி ஆகும் அப்படின்னா தார் பாலைவனத்தில் உருவாகி அப்படியே ஹரியானா, டெல்லி இந்த பகுதிகளில் போவோம். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா லூ, இது வந்து சம்மர் சீசனில் உருவாகக்கூடிய ஒரு காற்று. அதே மாதிரி நார்வெஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நார்வெஸ்டர்ஸ் ஆல்சோ நோன் அஸ் கால் பைசாக்கி, தமிழ்லேயும் இதே தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நார்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது கால் பைசாக்கி என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா இடி மின்னலோட பயங்கரமான ஒரு மழையை கொடுக்கக்கூடியது கால் பைசாக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம், அதாவது சம்மர் சீசனில் கோடை காலத்தில் தொடங்கி அப் டு மான்சூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த நார்வெஸ்டர்ஸ் வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எங்கே இருக்குன்னா நமக்கு இந்தியாவில் அஃபெக்ட் பண்ணக்கூடிய பகுதிகள் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பகுதிகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஜெட் காற்றோட்டம். ஜெட் ஸ்ட்ரீம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாழ்வான பகுதிகளில் உருவாக்கக்கூடிய ஒரு காற்றோட்டம் தான். இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் எந்த இடத்துல ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனில், வின்டர் சீசனில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னா மழையை கொடுக்கறதுக்கு. ஸோ எந்த பகுதிகளில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கோ அந்த பகுதியிலிருந்து மழையை ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். ஸோ இதுதான் செகண்ட் க்வெஸ்சனில் இருக்கக்கூடிய முக்கியமான ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ். ஸோ அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், டேஸ் இஸ் அ ஜாயினிங் லைன், இட்ஸ் அ லைன் ஜாயினிங் த பிளேசஸ் ஆஃப் ஈக்குவல் ரெயின்ஃபால், சம மழை பெய்யும் இடங்களை இணைப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் ஓகே தான். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ சம மழை கோடு, ஸோ ஐசோ ஹைட்ஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஸோ இதில் பாருங்கள், ஐசோ ஹைட்ஸ், ஐசோ தேர்ம்ஸ், ஐசோ பார், லேட்டிடியூட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான விஷயங்கள் தான். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மேப்பில் வந்து ஒரே மாதிரியான வெப்பநிலை ஏதாவது ஒரு பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நோட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் வரைவோம். அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐசோ தேர்ம்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் ஐசோ ஹைட்ஸு. ஸோ ஜென்ரலாக வெப்பநிலையை குறிக்கிறதுக்காக பயன்படுது ஐசோ தேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இது. அதே மாதிரி ஐசோ பார் அப்படிங்கிறது அழுத்தம், பாரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து அழுத்தத்தை குறிக்கிறது. ஸோ அதனால் ஐசோ பார் அப்படிங்கிறது சம அழுத்தங்கள் எந்தெந்த பகுதிகளில் இருக்கோ அதை பற்றி கூறுறது தான் ஐசோ பார். ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது ஃபேக்ட் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஐசோவை வச்சு நம்ம நீங்கள் ஐசோ டோப்ஸ் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் ஐசோ டோப்புக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி வேறு என்னென்னலாம் இருக்கோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஐசோ பாத், பாத் பாத் அப்படின்னாவே ஆழம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல் தான் வரும். டெப்த்து, ஸோ ஒரு கடல் பகுதி இருக்குது அப்படின்னா அதில் எந்த பகுதியில் ஆழம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஈக்குவலான டெப்த்து இல்லை ஆழமான பகுதிகள் ஒரே மாதிரியான ஈக்குவல் பகுதிகளை குறிக்கிறதுக்காக ஐசோ பாத் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஐசோ ஹெலைன், ஹெச்ஏ எல்ஐஎன்இ, ஐசோ ஹெலைன்.
ஹெலைன் அப்படிங்கிறது ஈக்குவல் சலைனிட்டி. ஸோ சலைனிட்டி அப்படிங்கிறது உப்புத்தன்மை. ஸோ உப்புத்தன்மையை குறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை தான் ஐசோஹெலைன் சலைனிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐசோஹெல், ஹெச்இஎல், ஐசோஹெல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கான மீனிங் என்னென்னா ஈக்குவல் சன்ஷைன். ஸோ ஈக்குவல் சன்ஷைன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை குறிக்கிறதுக்காக ஐசோ ஹெல்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். அடுத்து நெப், ஐசோ நெப்ஸ். ஸோ ஐசோ நெப்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் க்ளவுடு கவர். ஸோ க்ளவுடு கவரை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துறது ஐசோ நெப்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு குரூப் ஒன் ரிலேட்டடாகவோ இல்லை குரூப் டூலையும் இதை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை எல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்ட் க்வெஸ்சன் பார்த்துட்டோம். தென் அடுத்து ஃபோர்த், கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் லேபிள் டேஸ் டேஷ், இந்தியாவின் காலநிலை என்பது எப்படி வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ரிவிஷன் க்வெஸ்சனில் பார்த்தோம். ஸோ இந்தியாவினுடைய கிளைமேட்டை பற்றி ஈஸியாக தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்லிடலாம். ஸோ இதில் முக்கியமாக நமக்கு பருவமழை தான் முக்கியமான, ரெண்டு சீசன் நமக்கு பருவமழை தான். அதில் சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன் நமக்கு ரெண்டுமே இருக்குது. ஸோ அதனாலே ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். ஸோ ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட். ஸோ மான்சூன் கிளைமேட், ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட். ஸோ இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபோர்த்துக்கான ஆன்சர் வந்து ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட், வெப்பமண்டல பருவமழை அப்படின் சொல்லலாம். ஸோ ஜென்ரலாகவே இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட மேப், ஸோ கொஞ்சம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் ஈக்குவல், இந்தியாவை ஈக்குவலாக பிரிக்கக்கூடிய ஒரு லைன் இருக்கும், அது என்ன சொல்லுவோன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கடக ரேகை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ இந்த கடக ரேகைக்கு கீழே இருக்கக்கூடிய லைன், அது ரொம்ப கீழே இருக்கும், இங்கே போட்டோம்னு வச்சுக்கோம், இங்கே இருக்காது, இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோன்னா ஈக்குவேட்டர், பூமத்திய ரேகை கோடு அப்படின்னு சொல்லுவோம். பூமத்திய ரேகை கோடுக்கும் மேலே ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் கீழே, ஸோ இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா வெப்பமண்டல பகுதி. வெப்பமண்டல பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இங்கிலீஷில் ட்ராபிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ராபிக்கல், வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது ஒரு டைப் ஆஃப் கிளைமேட். இதுக்கு மேலே ட்ராபிக்கல் கிளைமேட்டுக்கு மேலே அதுக்கும் கீழே ஒரு ஒரு லைன் இருக்கும், அந்த லைனை நம்ம, அந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோன்னா சப் ட்ராபிக்கல். ஸோ சப் ட்ராபிக்கல் அப்படிங்கிறது மித வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்தியாவை இப்போ ரெண்டு வகையான கிளைமேட் வந்து பிரிச்சுருக்கும் பாருங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இங்கே இருக்கோம் நம்ம தமிழ்நாடு. ஸோ நம்ம எல்லாமே ட்ராபிக்கல் கிளைமேட்டுக்குள்ளே வருவோம். நார்த் இந்தியா ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எங்கே வருதுன்னா மித வெப்பமண்டல பகுதிகளில் வருவோம். ஸோ இப்போ இந்தியாவை நம்ம ரெண்டு டைப் ஆஃப் கிளைமேட்டில் சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக ஓவராலாக சொல்லும் போது நமக்கு ரெண்டு மான்சூன் இருக்கிறதுனால வெப்பமண்டல பருவநிலை காலம், காலம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்காங்க, ஃபோர்த்து கேன்சர் சி. தென் அதுக்கப்புறம் ஃபிஃப்த். ஸோ ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா த மான்சூன் ஃபாரஸ்ட் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ், ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சனு, பருவமழை காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சிம்பிள், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடுகள். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இப்போ இலையுதிர் காடுகள் தான் இந்தியாவிலேயே அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் காடுகள் இருக்கக்கூடியது அப்படின்னா அதிகமாக இருக்கிறது இழையுதிர் காடுகள், டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாங்க அது ரிலேட்டடான ஃபேக்ட் பார்ப்போம். ஸோ அஞ்சில் முக்கியமானது மேலே ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் ட்ராபிக்கல் எவர் க்ரீன். ஸோ ட்ராபிக்கல் எவர் க்ரீன், பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பசுமை மாறா காடுகள் அதிகமான மழைப்பொழிவு, அரவுண்ட் 200 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் ட்ராபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்தியாவில் முக்கியமாக கம்மியாக தான் இருக்குது, அந்தமான் அண்டு நிக்கோபர் பகுதிகள். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள். அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்னே வச்சுக்கோங்களேன், முக்கியமாக அசாம், மேகாலயா இந்த பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ராபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் அதில் முக்கியமானது மாங்குரோவ் ஃபாரஸ்ட். நம்ம மாங்குரோவ் ஃபாரஸ்ட்டை பற்றி அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கோம், போன இதுலேயும் பார்த்தோம். ஸோ இதை நம்ம என்ன சொல்லணும்னா அலையத்தி காடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அலையத்தி காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னா அதிகமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு
வெஸ்ட் பெங்கால், அதில் சுந்தர்பன் ரீஜியன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தென் அதுக்கப்புறம் ரெண்டாவது அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி குஜராத், ஸோ இதுவும் முக்கியமான பகுதி. தென் அதுக்கப்புறம் அந்தமான் அண்டு நிக்கோபர் ரீஜியன், ஸோ இது மூணுமே அலையத்தி காடுகள், இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தவிர பார்த்திங்கன்னா கோதாவரி, கிருஷ்ணா, இந்த பகுதியினுடைய கழிமுக பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரிவர் பெட். ஸோ இந்த பகுதிகள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அலையத்தி காடுகள் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர். அதில் முக்கியமானது பிச்சாவரம். ஸோ பிச்சாவரம் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் இருக்கக்கூடியது தான் பிச்சாவரம். பிச்சாவரத்தோட முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இந்தியாவில் மட்டும் கிடையாது வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து அப்படிங்கிறது நமக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கும். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட்டு மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எக்ஸிஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னாவே அது நமக்கு என்ன, பிச்சாவரம் தான். ஸோ இதை தவிர தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டை, போன வீடியோலேயே பார்த்தோம் முத்துப்பேட்டை, தென் வேதாரண்யம், முத்துப்பேட்டை வேதாரண்யம், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சத்திரம் அப்படிங்கிற ஒரு இடம், தென் அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் தெரி அப்படிங்கிறது நம்ம தமிழ் இலக்கியங்களில் படிச்சிருப்போம், தெரி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம், ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தெரி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இன் தமிழ்நாடு, ஓகேவா. அடுத்து மவுண்டைன் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக மவுண்டைன் ஃபாரஸ்ட் எங்கே இருக்கும், மலைக்காடுகள் அது மலை இருக்கக்கூடிய பகுதிகள், எக்ஸாம்பிள் ஹிமாலயாஸ், அவ்வளோதான் சிம்பிள். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிக்ஸ்த் க்வெஸ்சன், சேஷாச்சலம் ஹில்ஸ் எ பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் சுச்சுவேட்டட் இன் எங்கே இருக்குது, டேஷ் சேஷாச்சலம் மலைகள் ஒரு உயிர்கோள காப்பகம் எங்கே இருக்குது. இதை நம்ம முன்னாடியே அடிக்கடி உயிர்கோள காப்பகங்களை பற்றி நிறைய பார்த்துருக்கோம், ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆந்திரப்பிரதேஷ், சிம்பிளான க்வெஸ்சன். தென் மத்திய பிரதேஷில் நாம் பார்த்துருவோம் பச்மார்கி அப்படிங்கிறது, தென் அதுக்கப்புறம் கர்நாடகாவில் ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நீல்கிரிஸ் ரொம்ப முக்கியமான பகுதி, தென் அதுக்கப்புறம் நீலகிரி இல்லாமல் நமக்கு அகஸ்திய மலை, தென் அதுக்கப்புறம் மன்னார் வளைகுடா. ஸோ இது மூணுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயோஸ்பியர் ரிசர்வ், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் சிக்ஸ்த் க்வெஸ்சன் போகலாம். சிக்ஸ்த் க்வெஸ்சன் தான், செவன்த் க்வெஸ்சன். தென் செவன்த் க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஃபேக்ட் தான், ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், ப்ராஜெக்ட் எலிஃபண்ட்னா என்னது, ப்ரொடெக்ட் த எலிஃபண்ட், அதுக்காக தான் போடப்பட்டது. திட்ட யானை அப்படின்னா யானைகள் பாதுகாப்பு, பல்லுயிர் வெப்பப்பகுதி, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது, அதில் முக்கியமானது ஹிமாலயாஸ் B5. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன் எப்போ இருக்குது, அக்டோபர் டு டிசம்பர், C=2. ஸோ அக்டோபர் டு டிசம்பர். தென் டிராபிக்கல் த்ரோன் ஃபாரஸ்ட் அப்படின்னா முட்புதர் காடுகள் எங்கே இருக்கும், டெசர்ட் அண்டு செமி டெசர்ட் ஏரியா இந்த பகுதியில் இருக்கும். கோஸ்டல் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது லிட்டோரல் ஃபாரஸ்ட், கோஸ்டல் ஃபாரஸ்ட்டு, இது எல்லாமே மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட், இது எல்லாமே மோரார்லெஸ் சிமிலராக தான் இருக்கும். ஸோ அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லுவோம். தென் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட்டு, ப்ராஜெக்ட் டைகரு, இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமானது ப்ராஜெக்ட் டைகர் பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 1973, டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, April 1. ஸோ இது போன குரூப் ஒன்லேயே கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க, 1973 April 1 தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சிம்பிளான க்வெஸ்சன், 1973 யார் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்தால், ஸோ 1973 அப்படின்னு போட்டு ஒரு ஐஃபோன் போட்டு அவங்களோட நேமை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எலிஃபண்ட், யானையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக போடப்பட்டது 1992 போட்டிருப்பாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
Then 8th question. So DAS is a part of World Network Biosphere Reserve of UNESCO. UNESCO win உலக வலைப்பின்னல் உயிர்கோள பாதுகாப்பில் இல்லாத ஒரு பகுதி எது? ஸோ இது நம்ம அடிக்கடி போன இதிலே பார்த்தோம். ஸோ நீலகிரிஸ், ஆமாம் இருக்குது, நீலகிரி அப்படிங்கிறது தான் முதல் முதல்ல இந்தியாவில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பயோஸ்பியர் ரிசர்வ். நம்ம ஏற்கனவே அங்கீகரிச்சிட்டோம், ஆனால் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 2000 அங்கீகரிக்கப்பட்டது. அதே மாதிரி அகஸ்திய மலை, ஆமாம் இருக்குது, இப்போ தான் ரீசெண்டாக பண்ணாங்க அப்படின்னு முன்னாடியே பார்த்துருப்போம். அதே மாதிரி கிரேட் நிகோபர், ஆமாம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா கச்சத்தீவு. ஸோ கச்சத்தீவு தான் வந்து இந்த உயிர்கோள பாதுகாப்பில் இல்லாத ஒரு பகுதி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 8th ஆன்சர் டி. ஸோ இதில் ரீசெண்டாக நம்ம முன்னாடியே பார்த்தோம், ரீசெண்டாக ஆட் பண்ணது அப்படின்னா அகஸ்திய மலை அண்டு கஞ்சன்ஜங்கா. ஸோ அகஸ்திய மலையை எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னா 2016 ஆட் பண்ணியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கஞ்சன்ஜங்கா, கஞ்சன்ஜங்காவை பார்த்தீங்கன்னா 2018. ஸோ 2018 யுனெஸ்கோ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் முக்கியமான ஃபேக்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 9th, சிம்பிளாக ஒரு கான்செப்டை வச்சு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. மான்சூன்ஸ் ஆர் த காம்ப்ளெக்ஸ் மெட்ரலாஜிக்கல் ஃபினாமினா. ஸோ பருவமழை என்பது ஒரு சிக்கலான வானிலை நிகழ்வு. ஆமாம், ஏன்னா மான்சூன் அப்படிங்கிறது சவுத் ஈஸ்ட் ஏஷியா தென் கிழக்கு நாடுகளுக்கு மட்டும் ஒரு யூனிக்கான ஒரு ஃபினாமினா. ஸோ மெட்ரலஜிஸ்ட் ஹாவ் டெவலப்டு எ நம்பர் ஆஃப் கான்செப்ட் அபவுட் த ஆரிஜின் ஆஃப் மான்சூன். ஆமாம், ஏன் கான்செப்ட் வந்து சிக்கலாக இருக்கிறதுனால ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு மாதிரியான மாடல்ஸை வந்து கொடுக்குறாங்க. எஸ் ரெண்டுமே உண்மை. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்டு ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஆப்ஷன் A is the answer for this question. அடுத்து 10th question போவோம். ஸோ அதே மாதிரி ஹிமாலயாஸ் ஆக்ட் ஆஸ் அ கிளைமேட்டிக் பேரியர். எஸ் இட் இஸ் ரைட். இமயமலை ஒரு வானிலை தடையாக செயல்படுகிறது. த ஹிமாலயாஸ் ப்ரிவெண்ட் கோல்டு விண்ட்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா அண்ட் கீப்ஸ் த இந்தியன் சப் கான்டினென்ட் வார்ம். ஸோ அதனால தான் இந்தியா வந்து என்ன பண்ணுது, ஒரு தட்பவெப்பநிலையோடு இருக்குது. ஸோ சைனாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான குளிர் இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் ஏஷியா, மத்திய ஆசிய நாடுகளை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான குளிர் இருக்கும். நமக்கு ஏன் அதிகமான குளிர் இல்லை அப்படின்னா காரணம் என்னென்னா அந்த இடத்துல நமக்கு ஹிமாலயா இருக்குது. ஸோ அதுதான். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் இஸ் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு. ஸோ அடுத்து வாங்க 11th க்வெஸ்சன். ஸோ டைடல் ஃபாரஸ்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ டைடல் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் அண்ட் அரவுண்ட் டேஷ். கடல் அலைகளினால் உருவாக்கப்படும் காடுகள் இங்கு அமைந்துள்ளன. எந்த பகுதி? ஃபஸ்ட்டு டெசர்ட்டு, டெசர்ட்டில் கண்டிப்பாக இருக்காது. அடுத்து டெல்டாஸ் ஆஃப் கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா, ஓகே அதுவும் இருக்கும். த டெல்டா ஆஃப் கோதாவரி, ஆமாம் கோதாவரியிலையும் இருக்கணும்ல. டெல்டா ஆஃப் மகாநதி, ஆமாம் கண்டிப்பாக அங்கேயும் இருக்கும். அப்போ இந்த மாதிரி வரும்போது ஆன்சர்ஸை நீங்கள் செப்பரேட் பண்ணி எந்த ஆன்சருக்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெல்டா ஆஃப் கங்கா அண்டு பிரம்மபுத்திரா அப்படிங்கும் போது இந்த இடத்துல மூணுமே ஆன்சரு, ஆனால் டெல்டா ஆஃப் கங்கா அண்டு பிரம்மபுத்திரா அதில் தான் வந்து இந்த பகுதிகளில் டைடல் ஃபாரஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க, நீங்களாம் நல்லா படித்து பாருங்கள். கங்கா அண்டு பிரம்மபுத்திராவில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் பாம்பே. அடுத்து பார்த்திங்கன்னா த கிளைமேட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மேலே சொன்ன விஷயங்களில், ஸோ கங்கா அண்டு பிரம்மபுத்திரா, இதில் கங்காவை பற்றி மட்டும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ கங்கா, கங்காவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா கங்கா எங்கே ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் இன் உத்தராகண்ட். உத்தராகண்டில் எந்த இடத்துல? கங்கோத்ரி. கங்கோத்ரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. எந்தெந்த ரிவர் எங்கெங்கே உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாகீரதி அப்படின்னு ஒரு ரிவராக உருவாகுது. பாகீரதி அண்டு அலக்னந்தா, அலக்னந்தா இது ரெண்டு தான் ஸ்ட்ரீம், இதோட முக்கியமான ஸ்ட்ரீமு. இது ரெண்டும் போய் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இடத்துல இணையுது. ஸோ இந்த இடம் தான் இணையுது. இந்த இணையிற இடத்துக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்க, தேவ் பிரயாக், தேவ் பிரயாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான்
அது தேவ்பிரயாக் அப்படிங்கிற இடத்துக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, அதோடய பேர் கங்கா அப்படிங்கிறது மாறுது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து மூவ் ஆகுது. கங்கா என்ன ஆகுது, மூவ் ஆகி கடைசியில் இப்படி நல்லா அப்படி மூவ் ஆகி கடைசியில் பங்களாதேஷுக்குள்ளே உள்ளே போகுது. பங்களாதேஷுக்குள்ளே இந்த கங்கா உள்ளே போனதுக்கப்புறம் அதோடய பேர் என்னவாக மாறுது அப்படின்னா பத்மா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பத்மா உள்ளே போகுது. தென் பங்களாதேஷுக்குள்ளே போனோடனே அதோடய நேம் வந்து பத்மாவாக மாறிடுது. ஸோ இதில் முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ் நிறைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது. முக்கியமானது மட்டும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, யமுனா இஸ் த லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா அப்படின்னு சொல்லலாம். தென் அதர் தேன் யமுனா, ராம்கங்கா, அப்புறம் கோமதி, அப்புறம் காக்ரா. ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் காதில் கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டாவே உங்களுக்கு எங்கேயா ஒரு இடத்துல உங்களுக்கு ஆன்சர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். காக்ரா, தென் அதுக்கப்புறம் கந்தக், அதுக்கப்புறம் மகானந்தா. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ் நிறைய இருக்குது. ஸோ முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். ஸோ கங்கா எத்தனை ஸ்டேட் வழியாக பாயுது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த க்வெஸ்சன் நம்ம போகலாம். இது நம்ம பார்த்துட்டோம், 12th க்வெஸ்சன். ஸோ த கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் அஃபெக்டட் பை டேஷ். இந்தியாவின் காலநிலை டேஷால் பாதிக்கப்படுகிறது. ஸோ எதால் பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் லேட்டிடியூட்னல் எக்ஸ்டென்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆல்டிடியூட்னாலையும் ஒரு இடத்தினுடைய காலநிலை மாறுபடும். சாயில் கண்டிப்பாக மாறுபடாது. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி எஸ் மாறுபடும். ஸோ இதில் வந்து நல்ல க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்தியாவினுடைய காலநிலை மொத்தமாக எப்படி மாறுபடுது அப்படிங்கிறது தான் இதில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து லேட்டிடியூட்னல் எக்ஸ்டென்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ இந்த லைன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். லேட்டிடியூட் அட்சரேகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே அட்சரேகை தான், இப்படி வர்றது. ஸோ இதில் இது ஒரு முக்கியமான அட்சரேகை. இது அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கடகரேகை, ஸ்பெசிஃபிக்கான நேம். ஸோ இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான டெம்பரேச்சர் இந்தியாவுக்கு மாறுபடுறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன ஆகுது அப்படின்னா அட்சரேகை அப்படின்னு மாறுது. தென் அதுக்கப்புறம் 13th க்வெஸ்சன். ஸோ அடுத்து ரெவல்யூஷன் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல கேட்டே இருக்காங்க. ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற ரெவல்யூஷனை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலேருந்து எங்கேயாவது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஈஸியாக அடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ ரெவல்யூஷன், எல்லோ அப்படின்னாவே ஆயில் ப்ரொடக்ஷன். தென் ப்ளூ ரெவல்யூஷன், ப்ளூ அப்படின்னாவே ஃபிஷ், ஸோ நீலப்புரட்சி அப்படிங்கிறது. ப்ரௌன்னா லெதர். ஸோ லெதர் அப்படிங்கும்போது லெதர் மட்டும் கிடையாது, லெதர், கோகோ உற்பத்தி, நான் கன்வென்ஷனல் ப்ராடக்ட். ஸோ எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட வகைக்குள்ளே அடக்க முடியாத சில ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நம்ம ப்ரௌன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். தென் கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன், அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமானது. தங்க இழை புரட்சி அப்படிங்கிறோம் நம்ம அதை. ஜூட் ப்ரொடக்ஷன், சணல் உற்பத்தி. அடுத்து கோல்டன் ரெவல்யூஷன், கோல்டன் ரெவல்யூஷன் அப்படிங்கும்போது ஃப்ரூட்ஸ் ஹனி ப்ராடக்ட், பழங்கள், தேன்கள். நல்லா ஒரே ஒரு இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வாக்கியம் மட்டும்தான் உள்ளே சொருகியிருப்பாங்க பாருங்கள். கோல்டன் ஃபைபர், தென் கோல்டன் ரெவல்யூஷன், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ பொன் புரட்சி, தங்க இழை புரட்சி, தமிழில் வரும்போது வித்தியாசமாக இருக்குது. ஸோ பட் இங்கிலீஷில் குழம்பேறக்கூடாது, ஓகேங்களா. ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து. கிரே ரெவல்யூஷன். ஸோ கிரே அப்படிங்கும்போது எஸ் எக் அண்டு பவுல்ட்ரி. தென் அதுக்கப்புறம் பிங்க் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன். ஸோ ஆனியன் ப்ரொடக்ஷன். தென் எவர்க்ரீன் ரெவல்யூஷன், க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு ரெண்டு இருக்கும். எவர்க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கும்போது நமக்கு ஓவரால் ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதாவது பசுமையான புரட்சி, பசுமை புரட்சி அப்படிங்கிறது தான் தமிழில் இருக்கக்கூடிய அந்த ட்விஸ்டட் வார்த்தை. ஸோ பசுமையான புரட்சி அப்படிங்கும்போது விவசாயத்தின் மொத்த உற்பத்தி, பசுமை புரட்சி அப்படிங்கும்போது தானியங்களின் உற்பத்தி, ஓகேங்களா.
அதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில்வர் ப்ரொடக்ஷன், சில்வர் ப்ரொடக்ஷன், சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன், சில்வர் ரெவல்யூஷன், சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன், வெள்ளி புரட்சி, வெள்ளி இழை புரட்சி, ரெண்டு முக்கியமானது. வெள்ளி புரட்சி அப்படின்னா ஃபெர்டிலைசர், ஓகேங்களா. வெள்ளி இழை, இழை அப்படிங்கும் போது காட்டன், ஓகே. வெள்ளி இழை அப்படிங்கும் போது பருத்தி உற்பத்தி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். ஸோ ரெவல்யூஷன் ரிலேட்டடாக இருக்குது. அடுத்து ரெட் ரெவல்யூஷன். ஸோ ரெட் அப்படிங்கும் போது மீட், ஸோ மீட் கறி வகைகள் டைரெக்டாகவே இருக்குது. ரெட்டு மீட் ப்ரொடக்ஷன் அல்லது டொமேட்டோ ப்ரொடக்ஷன், ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் படித்தா பார்த்தா ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரவுண்ட் ரெவல்யூஷன் இஸ் பொட்டேட்டோ, பொட்டேட்டோ ரவுண்ட் ரெவல்யூஷன். க்ரீன் ரெவல்யூஷன் ஃபுட் கிரைன்ஸ், மேலே பார்த்தோம், ஓகேங்களா. க்ரீன் ரெவல்யூஷன் ஃபுட் கிரைன்ஸ். ஓவரால் எவர் க்ரீன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கும் போது நமக்கு ஓவரால் ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்துடும். அதேமாதிரி ஒயிட் ரெவல்யூஷன் இஸ் அ எப்போவுமே தெரியும் மில்க் ப்ரொடக்ஷன், ஓகேங்களா. தெரிஞ்சுக்கோங்க அப்படியே டைரெக்டாக 1, 2, 3, 4 அப்படி ஆன்சர். ஸோ அடுத்த க்வெஸ்சன் 16th. ஸோ 16th பாருங்கள். விச் இஸ் ரிச் இன் அயன் ஆக்சைடு, இஸ் விச் சாயில் கண்டைன்ஸ் த அயன் ஆக்சைடு, அயன் இரும்பு ஆக்சைடு நிறைந்த மண் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் இரும்பு ஆக்சைடு, அயன் ஆக்சைடு எங்கே இருக்கும் அப்படின்னா சிகப்பு மண், ரெட் சாயில். ஸோ ரெட் சாயில் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அலுவியல் சாயில், பிளாக் சாயில், அல்கலைன் சாயில், ரெட் சாயில், நாலு இருக்குது. ஸோ அதில் பேசிக்கான விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு அலுவியல் சாயில், வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவோம் அலுவியல். ஸோ வண்டல் மண் எங்கே உற்பத்தி ஆகும்? ஆறுகள் நிறைந்த பகுதிகள், ஆறுகள் வந்து ஒரு இடத்துல கடலில் கலக்குது, இல்லை வர வழியில் சில இடங்களில் மண்ணை வந்து படிய வைக்குது. அந்த படிய வைக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், வண்டல் மண். ஆறுகளால் படிய வைக்கப்படக்கூடிய மண்ணை தான் நம்ம என்ன சொல்லணும்னா அலுவியல் சாயில் அல்லது வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும், டார்க் கலர். கலர் எப்படி இருக்குன்னா ரிச் இன் ஹியூமஸ், ஹியூமஸ் ஹியூமஸ் அப்படின்னா மக்கிய பொருட்கள், மக்கிய பொருட்கள், இலை, தலைகள், இறந்த விலங்குகள், உயிரினங்கள், இதெல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால அதை நம்ம என்ன சொல்லுவோன்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய புது புது வண்டல் மண், புது வண்டல் மண். நம்ம பழைய வண்டல் மண் அப்படின்லாம் பார்த்தோம், பாங்கர், காதர், இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதோட ஒரு வெரைட்டி தான் இது. ஸோ அது வந்து அலுவியலோட ஒரு வெரைட்டி. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெல் ட்ரைன்டு, வெல் ட்ரைன்டு அப்படின்றோம். வெல் ட்ரைன் அப்படின்னா ஈஸியாக வந்து வாட்டரை வந்து வெளியே விட்டுரும். ஸோ அதனால் டக்குன்னு ஈஸியாக வந்து அதிகமான அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி வந்து இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அலுவியல், வண்டல் மண்ணை பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் பொட்டாசியம், பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பொட்டாசியம் ஜென்ரலாகவே எல்லா சாயிலையுமே அதிகமாக இருக்கும், எல்லா சாயிலுமே ஜென்ரலாக கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு காம்போனண்ட் அல்லது மினரல் அப்படின்னா பாஸ்பரஸ், பிஹெச்ஓ, எஸ் பாஸ்பரஸ் தான் கம்மியாக இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான ஃபேக்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி பிளாக் சாயில், ஸோ பிளாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். பிளாக் சாயில் ஆல்சோ நோன் அஸ் ரெகர், ரெகர் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரிசல் மண் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எந்த பகுதிகளில் அதிகமாக இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா, குஜராத் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால தான் குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்தியாவிலேயே அதிகமாக பருத்தி உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் அப்படின்னா குஜராத், ரெண்டாவது மகாராஷ்டிரா. ஸோ ஏன் அப்படின்னா அந்த பகுதியில் பிளாக் சாயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பிளாக் சாயிலை பொறுத்த வரைக்கும் பிளாக் சாயிலோட கலர் பார்த்திங்க அப்படின்னா பிளாக்கிஷ், பிளாக்கிஷாக இருக்கும். ஸோ அதிகமாக வந்து வாட்டரை வந்து அப்சார்வ் பண்ணி வச்சுக்கும். அதேமாதிரி கோடை காலத்தில் அது விரிவடையும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அதில் வீரல், அதாவது கிராக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா வாட்டர் வந்து அப்சார்வ் பண்ணி நிறைய வச்சுக்கும். அதனால் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து பிளாக் சாயிலுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கால்சியம் கண்டென்ட், கேரியஸ் அப்படின்னு சொல்லுவோம், கால்சியம், கால்சியம் கண்டென்ட் வந்து இதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பொட்டாசியம், பொட்டாசியம் இந்த சாயிலில் அதிகமாக இருக்கும் ஜென்ரலாக சொல்கிறது, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா
அல்கலைன் சாயில் காரம் மண் அப்படின்னு சொல்லுவோம். அல்கலைன் அல்கலைனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அதிகமாக இருக்கும். எல்லாமே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எப்போவுமே ஒரு பிரயோஜனம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சால்ட்டு, தென் கால்சியம் சால்ட்டு, மற்ற சால்ட்டுலாம் கம்மி கம்மியாக இருக்கும் மற்ற சாயிலில். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இதனால் இந்த சாயிலில் பார்த்திங்கன்னா நோ கிராப்ஸ். ஸோ கிராப்ஸை வந்து எதுவுமே உற்பத்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். வாங்க அடுத்த க்வெஸ்சன் போயிருவோம். பிளாக் சாயில் டேஷ் செவன்டீன்த் க்வெஸ்சன். ஸோ செவன்டீன்த் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் ஹேஸ் டிவைடட் த இண்டியன் சாயில் இன் டு 8 மேஜர் குரூப்ஸ். ஸோ இது ஒரு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சனு. ஸோ எந்த அமைப்பு வந்து இந்தியன் சாயிலை வந்து 8 மேஜர் குழுக்களாக பிரிக்குது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், ஐகார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான். ஸோ ஐகாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், இதில் 4 முக்கியமான ஆர்கனைசேஷன் இருக்குது. வாங்க அதை மட்டும் ஒரு பேசிக்கான அவுட்லைன் மட்டும் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ ஜென்ரலாகவே இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்கும் போது, ஒரு ஆர்கனைசேஷன் அது எந்த வருஷத்தில் தொடங்கினது அல்லது அதோட தலைமையிடம் எங்கே இருக்குது, இதுதான் வந்து க்வெஸ்சன் ஏரியா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐகார். ஐகாரை பற்றி சொல்லுவேன். ஐகார் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா 16 ஜூலை 1929 ஆண்டு தொடங்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான ஃபேக்ட்டு. ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஸோ நியூ டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போ இருக்குது. ஸோ ஐகார் தான் எப்போவுமே ஒரு சீஃப் ஆர்கனைசேஷனாக எல்லாத்துக்குமே இருக்கும். அடுத்து IMD, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இவங்க தான் மழை எப்போ வரும், புயல் எப்பொழுது வரும், இதெல்லாம் வந்து முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய ஆர்கனைசேஷன். இது பார்த்திங்கன்னா 1875 வந்து எல்லாமே மோஸ்ட்லி பிரிட்டிஷ் காலத்திலே தொடங்கியிருப்பாங்க. ஸோ அது வந்து தொடங்கியிருக்காங்க. நியூ டெல்லி இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா? தலைமையிடம் நியூ டெல்லி. அடுத்து பார்த்திங்கன்னா சாயில் சர்வே ஆஃப் இந்தியா. சாயில் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. அதில் சாயில் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் எதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா, ஐகார் இந்தியன் வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்து கீழே இருக்குது. ஸோ இது வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1956. தெரிஞ்சவங்க ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன நோட்டு, லாஸ்ட் மினிட் நோட்டில் நீங்கள் ஏற்கனவே ஆடப் பண்ணி வச்சுருப்பீங்க, அதில் ஜஸ்ட்டு ஆடப் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாஸ்ட் மினிட்டில் ஒரு க்வெஸ்சன்னாலும் இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த தடவை நம்ம உள்ளே போகிறது வெளியே வர்றது அதெல்லாம் ஒரு க்வெஸ்சன்னால நிறைய பேர் வெளியே வந்தவங்க இருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி தெரியாத க்வெஸ்சனை நம்ம ஒரு க்வெஸ்சன் போட்டோம்னாலும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் அனலைஸ்டான வீடியோஸ் கொடுக்குறோம். தென் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாக்பூர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்கனைசேஷன் IISC, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சாயில் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து போபால். ஸோ இதுவும் வந்து ஐகாரோட கீழே தான் இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன். ஸோ போபால் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் 18th க்வெஸ்சன். ஸோ த சாயில் ஃபார்ம்டு பை த ரிவர்ஸ் ஆர், ஸோ ஆறுகளால் உருவாக்கப்படும் மண் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் அலுவியல் சாயில் வண்டல் மண். ஸோ மற்றதெல்லாம் தெரியும். அடுத்து த டேஷ் டேம் இஸ் த ஹையஸ்ட் கிராவிட்டி டேம் இன் இந்தியா. இந்தியாவில் மிக உயர்ந்த ஈர்ப்பு அணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு 4 அணைகள், முக்கியமான அணைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹையஸ்ட் கிராவிட்டி அப்படிங்கும் போது நமக்கு பக்ரானங்கள் டேம். ஸோ வாங்க இதோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஸோ 19th க்வெஸ்சனில் பேசிக்கான டீட்டெயில்ஸு, பக்ரானங்கள் அப்புறம் ஹிராகுட் டேம், இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா, அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு தான் வந்து பிளானிங் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்திருப்பார். ஸோ அவர் தான் அக்ரிகல்ச்சருக்கு முக்கியமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிராகுட் டேம், பக்ரானங்கள் டேம் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஹிராகுட் டேம்
ஹிராக்குட் டேம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டின்னு போட்டுக்கலாம். ஹிராக்குட் டேம் எங்கே இருக்குதுன்னா மகாநதி ரிவரில் கட்டியிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னா சட்டீஸ்கரில் இருக்குது. ஸோ சட்டீஸ்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பக்ரா நங்கல் டேம். ஸோ பக்ரா நங்கல் டேம் எங்கே இருக்குதுன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷில் பக்ரா நங்கல். இது எங்கே கட்டியிருக்காங்கன்னா சட்லஜ், சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஆறு எது அப்படின்னா பக்ரா நங்கல், சாரி குறுக்கே கட்டப்பட்டுள்ள டேம் அப்படின்னா பக்ரா நங்கல் டேம் அப்படின்னு சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் மேட்டூர், மேட்டூரை பற்றி தெரியும், தெரிஞ்சாலும் நம்ம நிறைய பேர் சாதாரணமாக விட்டதுனால நிறைய ஆன்சர்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கும். ஸோ மேட்டூர் டேம் ஸ்டான்லி, ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து பிரிட்டிஷ் காலத்திலே கட்டியிருப்பாங்க. ஸோ இது எங்கே, இது எந்த ரிவரில் கட்டியிருக்காங்கன்னா காவேரி, காவேரி ரிவர். தென் அதுக்கப்புறம் நாகார்ஜுனா டேம், நாகார்ஜுனா டேம் ஆந்திரப்பிரதேஷில் இருக்குது, ஆந்திரப்பிரதேஷில் கிருஷ்ணா ரிவர். ஸோ கிருஷ்ணா ரிவர் ஸோ இம்பார்ட்டண்டான ரிவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வாங்க அடுத்தது போகலாம். 20th க்வெஸ்சன், டேஸ் இஸ் த கேஷ் க்ராப். டேஸ் ஒரு பணப்பயிர், காட்டன் பணப்பயிர் கண்டிப்பாக, வீட்டு உணவு பயிர், மெய்ஸு சோளம் வந்து ஒரு உணவு பயிர், ரைஸு உணவு பயிர். ஸோ இப்போ ஆன்சர் இஸ் ஏ, சிம்பிள். தென் அடுத்து பிளாக் சாயில் ஆர் ஆல்சோ கால் டேஸ், கருப்பு மண் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது, முன்னாடி பார்த்துட்டோம். ரெகர் சாயில். அடுத்து த லாங்கஸ்ட் டேம் இன் த வேர்ல்டு இஸ், உலகின் மிக நீளமான அணை எது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஹிராக்குட் டேம். ஸோ நீளம் இதை பார்த்து வச்சுக்கோங்க, நீளமான அணை, உயரமான அணை, உயரத்திலேயே கிராவிட்டி டேம். நம்ம இப்போ பார்த்தோம் கிராவிட்டி டேம் வந்து பக்ரானங்கள், இது வந்து நீளம். ஸோ நீளமான அணை ஹிராக்குட் டேம், மகாநதியில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் 23, டேஷ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் இன் இந்தியா. டேஷ் யார், இந்தியாவில் அதிக அரிசி உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் மாநிலம். ஸோ நத்திங் பட் வெஸ்ட் பெங்கால், ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸோ இது ரிலேட்டடான ஃபேக்டர் வாங்க பார்த்துருவோம். ஸோ 23, ஸோ இதில் முக்கியமாக மேலே யூபியை பற்றி பார்த்துருப்பீங்க. யூபி, ஸோ யூபியை பற்றி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். உத்தரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன். சுகர் கேன் அப்படிங்கும்போது கரும்பு உற்பத்தியில் முன்னணியில், முன்னணி உற்பத்தி மாநிலம் அப்படின்னு கேட்டால் யூபி. அதே மாதிரி வீட் ப்ரொடக்ஷன், ஸோ வீட் அப்படின்னாவே நம்ம பஞ்சாப் போட்டக்கூடாது. ஸோ வீட் அப்படிங்கும்போது யூபி இஸ் த லீடிங் ப்ரொடியூசர், கரண்ட் டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சுகர் கேன் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லீடிங் ப்ரொடியூசர் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இட் இஸ் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா, இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்துருச்சு. ஸோ இப்போ முக்கியமான இது விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரே ஒரு கிராப் இருக்குது, தட் இஸ் ஜோவார் அப்படின்னு சொல்லுவோம். ஜோவார் அப்படிங்கிறது சோளத்தினுடைய ஒரு வகை. ஸோ சோளத்தில் சோளம் அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா வந்து அதே மாதிரி சுகர் கேன் அதாவது கரும்பு உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டன். ஸோ காட்டன் பற்றி நம்ம முன்னாடி பார்த்தோம், காட்டன் ப்ரொடக்ஷனில் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஸோ காட்டன் ப்ரொடக்ஷனில் அதிகமாக இருக்கிறது குஜராத். ஸோ ஃபஸ்ட்டு குஜராத், தென் அடுத்தது மகாராஷ்டிரா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே புது புக்கில் இருக்கக்கூடிய ரீசன்ட் அப்டேஷன். அடுத்து 24th க்வெஸ்சன், ஸோ விச் க்ராப் இஸ் கால்ட் ஆஸ் கோல்டன் ஃபைபர் இன் இந்தியா. தங்க இழை புரட்சியை பற்றி பார்த்துருப்போம். தங்க இழை புரட்சிக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. தங்க இழை எதுக்காக, கோல்டன் ஃபைபர், கோல்டன் ஃபைபர்னு பார்த்துருப்போம். இட் இஸ் நத்திங் பட் ஜூட். ஸோ ஜூட், தங்க இழை புரட்சி. அதே மாதிரி சில்வர் ஃபைபர், சில்வர் ஃபைபர் அப்படிங்கிறது நத்திங் பட் காட்டன். மேலே பார்த்த அதே விஷயந்தான் ஏதோ ஒரு இடங்களில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா. ஸோ கோதுமையை பற்றி பார்த்தோம், இப்போ தான் கோதுமையோட உற்பத்தியில் அதிகமாக ப்ரொடியூசர் யாருன்னா யூபி, உத்தரப்பிரதேஷ். அதே மாதிரி டொபாக்கோ, புகையிலை உற்பத்தியில் யார் இருக்காங்க அப்படின்னா ஏபி. ஸோ ஆந்திரப்பிரதேஷ், ஸோ ஆந்திரப்பிரதேஷ். இந்த மாதிரி மேலே எழுதுறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னா நம்ம புது பேஜுக்கு போகிறோம்.
ஸோ அடுத்ததில் பார்த்துக்கலாம். நமக்கு டொபாக்கோ ப்ரொடக்ஷனில் உற்பத்தியில் முக்கியமான பெரிய ப்ரொடியூசர் அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ் அப்படின்னு பார்த்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் 25th கொஷின், 25th த ஸ்டேட் விச் லீட்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் காஃபி இஸ் டேஷ், யார் காஃபி உற்பத்தி. ஸோ காஃபி உற்பத்தியில் யார் முக்கியமானதுன்னா கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது, பாபா புதான் ஹில்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபா ராம்தேவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடிக்கடி காஃபி குடிச்சிட்டே இருப்பார். ஸோ பாபா புதான் ஹில்ஸில் தான் ஃபஸ்ட்டு காஃபி ப்ரொடக்ஷன் காஃபி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி காஃபியை தவிர்த்து ஸோ சில பேசிக்கான ஃபேக்டர் இருக்குது வாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கர்நாடகா. தென் 25th ஸோ அதே மாதிரி ஒடிஷா அங்கே இருக்கும். ஸோ அதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ஒடிஷாவை பற்றி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒடிஷா அண்டு ஆந்திரப்பிரதேஷ் இது ரெண்டுலேயும் ஒரு முக்கியமான என்ன சொல்கிறது அப்படின்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதோட பேர் என்னென்னா போடு ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னா ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு தொடர்ச்சியாக மூவ் ஆகிட்டே விவசாயம் பண்ணுறது தான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜூம் கல்டிவேஷன், GHUM ஜூம் கல்டிவேஷன். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நேமிங் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் ஒடிசா அண்ட் ஆந்திரப்பிரதேஷ்க்கு அதோடய நேம் என்ன, ஷிஃப்டிங் கல்டிவேஷனோட நேம் என்னென்னா போடு அப்படிங்கிறது. நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் அசாம் இந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா ஜூம் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி ஒடிசாவை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒடிசா இஸ் த லார்ஜஸ்ட்டு மேங்கனீஸ் எம்ஜி மேங்கனீஸ் ப்ரொடியூசர் இன் இந்தியா, அல்லது லார்ஜஸ்ட் மேங்கனீஸ் டெபாசிட் இன் இந்தியா இஸ் ஒடிசா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி காஃபியை பார்த்தோன்னே டீயை பார்க்காம விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ டீ ப்ரொடக்ஷனில் யார் ஹையஸ்ட்டு ப்ரொடியூசர் அப்படின்னா அசாம். ஸோ ரொம்ப பாப்புலரான அசாம் டீ நம்ம இங்கேயே இப்போலாம் கிடைக்குது. ஸோ வாங்கி குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அசாம் டீ. தென் இந்தியா. ஸோ இந்தியாவை பற்றி, இந்தியாவோட டீ உற்பத்தி எப்படி இருக்குது அப்படின்னா இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னா அடுத்து யார், சைனா தான் எப்போவுமே ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். நமக்கு எப்போவுமே சைனா தான் போட்டி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், இல்லை வீட் ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், ரெண்டுக்குமே யார் காம்படிட்டர் அப்படின்னா சைனா இஸ் த ஃபஸ்ட்டு. செகண்டு வந்து இந்தியா இஸ் த செகண்ட், மோஸ்ட்லி இந்த ரைஸுக்கும் வீட் ப்ரொடக்ஷனுக்கும் ரெண்டுக்குமே. ஸோ அடுத்து வாங்க அடுத்த கொஷின் நம்ம போயிடலாம். 26th கொஷின். ஸோ 26th கொஷின் ஒரு கான்செப்ட் பேஸ் கொஷின். ஹார்டிகல்ச்சர் இன்வால்வ்ஸ் த கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். எஸ் இட் இஸ் ட்ரூ. ஸோ தோட்டக்கலைங்கிறது பழங்கள் காய்கறிகள் பூக்களை உற்பத்தி செய்வது தான். ஸோ இந்தியா ரேங்க்ஸ் ஃபஸ்ட் இன் த வேர்ல்டு இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மேங்கோ, பனானா, சிட்ரஸ் ஃப்ரூட், மாப்பழ, வாழை. ஸோ வாழை சிட்ரஸ் பழங்கள் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தை வகிக்கிறது. எஸ் ரெண்டுமே ட்ரூ தான். ஸோ அப்போ போத் ஏ அண்ட் ஆர் இஸ் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ 26 ஓகே ஏ. தென் 27th கொஷின். ஸோ சுகர் பவுல் ஆஃப் இந்தியா. ஸோ சுகர் பவுல் ஆஃப் இந்தியாவில் சுகர் ப்ரொடக்ஷன் அதிகமாக யார், சுகர் கேன் ப்ரொடக்ஷன் பார்த்தோம். ஸோ அவங்களே தான் வருவாங்க. உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார், பீகார்லேயும் பார்த்தீங்கன்னா சுகர் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் சுகர் பவுல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து காஃபி அப்படின்னாவே கர்நாடகா. தென் நெக்ஸ்ட்டு தெரி. ஸோ தெரி அப்படின்னா விஜய் நடித்த தெரி படம் இல்லை. ஸோ தெரி டேம். ஸோ தெரி டேம் அப்படிங்கிறது மகானந்தா அப்படிங்கிற ஒரு கங்காவோட ட்ரிபியூட்ரி மேலே ட்ரிபியூட்ரி ரிவரில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு ரிவர் தான் தெரி டேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹையஸ்ட் டேம் இன் இந்தியா. ஸோ மிக உயரமான அணை அப்படிங்கிறது தெரி டேம். முன்னாடி பார்த்தது ஹையஸ்ட்டு கிராவிட்டி டேம். கிராவிட்டி அப்படிங்கும் போது, ஸோ இப்போ ஒரு டேம் போட்டிருக்கு அப்படின்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ கிராவிட்டி அப்படிங்கும் போது அடிப்பகுதியில்
ரொம்ப ஆழமான காங்கிரீட் கல் காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் போட்டிருப்பாங்க. அதனால தான் அந்த கிராவிட்டி டேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தெரி டேம் வேறு ஒரு மெத்தடில் கட்டியிருப்பாங்க. ஸோ அதில் அந்த கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, த ஹையஸ்ட் டேம் இன் இந்தியா இஸ் எ தெரி டேம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்து ஹிராக்குட் டேம், ஹிராக்குட் டேம் மகாநதியில் கட்டியிருக்குன்னு தெரியும். ஸோ ஹார்டிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது கோல்டன் ரெவல்யூஷன். ஸோ கோல்டன் ரெவல்யூஷன் தமிழ்லேயும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. தோட்டக்கலை, தங்க புரட்சி, ஹிராக்குட் டேம், மகாநதி. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 28. ஸோ டாடா அயன் அண்டு ஸ்டீல் கம்பெனி. ஸோ டாடா அயன் ஸ்டீல் கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா, எஸ் ஃபஸ்ட்டு ஜாம்ஷெட்பூர் ஜார்க்கண்ட். 1911 பிக் அயன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எஸ் இந்தியன் அயன் அண்டு ஸ்டீல் கம்பெனி. இந்தியன் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி எங்கே இருக்குதுன்னா பர்ன்பூர். ஸோ பர்ன்பூரில் இருக்கிறது தான் இந்தியன் அயன் அண்டு ஸ்டீல் கம்பெனி, பர்ன்பூரில் வெஸ்ட் பெங்கால். ஸோ அடுத்து விஸ்வேஸ்வரய்யா. விஸ்வேஸ்வரய்யா விஸ்வேஸ்வரய்யா அப்படிங்கும் போதே நமக்கு இங்கே கர்நாடகா. ஸோ கர்நாடகா எங்கே இருக்குது, ரூர்கேலா, ஒடிசா கிடையாது. ஸோ பத்ராவதி, பத்ராவதி அப்படிங்கிறது ரிவர், பத்ராவதி ரிவர் ஓரமாக கட்டியிருக்கிறது தான் விஸ்வேஸ்வரய்யா டேம், சாரி விஸ்வேஸ்வரய்யா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி. ஸோ இப்போ ஜென்ரலாகவே 1 to 5 அப்படின்னா எங்கே வருதோ ஆன்சர் அதுதான், 1 to 5. மற்றதெல்லாம் நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். டிஇஸ் சாரி டிஇஸ் 4 பிலாய் இந்துஸ்தான். பிலாய் 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 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அயன் அயன் ப்ரொடக்ஷனில் ஒரு முக்கியமானது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிலாய். ஸோ பிலாயின் கொலாபரேட்டட் வித் ரஷ்யா. பிலாய் பிலாய் அப்படின்னாவே ரஷ்யாவோட கொலாபரேஷனில் தான் நம்ம கட்டியிருப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் சி, ரூர்கேலா. ரூர்கேலா இஸ் இன் ஒடிசா. ரூர்கேலாவுக்கும் ரூர்கேலாவும் ஜெர்மனியோட உதவியில் தான் இந்தியா கட்டியிருக்கும். இதையும் கேட்பாங்க அடிக்கடி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 28 க்வெஸ்சன் வந்துட்டோமா. ஸோ நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக நம்ம க்வெஸ்சன் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் நமக்கு அடுத்து ஒரு 5 க்வெஸ்சன் மட்டும் நான் சொல்லிடுறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 5 க்வெஸ்சன் கேட்டாச்சு நம்ம, இது 6th க்வெஸ்சன். ஸோ 6th க்வெஸ்சன் இந்த தமிழ்நாடு ஹியூமன் ஜியாகிரஃபிலேருந்து நான் கேட்குறேன் உங்களுக்கு. ஸோ ஹியூமன் ஜியாகிரஃபி அப்படிங்கும் போது தமிழ்நாடு டிஎன் அக்ரிகல்ச்சர். ஸோ டிஎன் அக்ரிகல்ச்சரில் ஒரே ஒரு க்வெஸ்சன். ஸோ டிஎன் அக்ரிகல்ச்சரில் நிறைய விதமான தமிழ்நாட்டினுடைய பயிர் வகைகளில் பட்டங்கள் வச்சு தான் நம்ம பயிரிடுவோம். அதில் சித்திரை பட்டம், அப்புறம் சம்பா பட்டம், அப்புறம் நவரை பட்டம், என்ஏவிஆரை நவரை பட்டம், இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் இருக்குது. அதில் மொத்தம் 3 பட்டம் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதில் சம்பா பட்டம், நம்ம க்வெஸ்சன் என்ன அப்படின்னா சம்பா பட்டம் தெரிஞ்சிருந்து அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்கள், தெரியலனா போய் திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். சம்பா பட்டம் எந்த மாதத்தில் நடவு செய்யப்படுகிறது? ஸோ நடவு செய்யப்படுகிறது அப்படின்னா சோயிங். எந்த மாதத்தில் நடவு செய்யப்படுகிறது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் க்வெஸ்சனு. ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், 6 அப்படின்னு போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து 7th க்வெஸ்சன் ரொம்ப பாப்புலரான க்வெஸ்சன் தான். ஸோ தமிழ்நாட்டில் ரைஸ் ரிசர்ச் சென்டர், ஆர்ஆர்சி, ரைஸ் ரிசர்ச் சென்டர், நெல் ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஆடுதுறை எங்கே இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ நெற்களஞ்சியம், தமிழகத்தின் நெற்களஞ்சியம் அப்படிங்கிறது தான் தஞ்சாவூர். ஸோ இப்போ இந்த ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி மையம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? இதுதான் க்வெஸ்சனு, 7th க்வெஸ்சன். ஓகேங்களா? ஸோ நம்ம க்வெஸ்சன் கேட்கும் போதே 2 ஃபேக்டர் சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு அடிஷ்னல் லேர்னிங்காக நினச்சிக்கோங்க. ஓகேவா? அடுத்து 8th க்வெஸ்சன். அடுத்து 8th க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா சாத்தனூர் டேம். சாத்தனூர் டேம் நிறைய பேர் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் இன் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் கட்டியிருக்காங்க சாத்தனூர் டேம். இது எந்த ரிவர் மேலே கட்டப்பட்ட, ஸோ ரிவரோட நேம் தேவை. ஸோ இதுதான் க்வெஸ்சன், எந்த ரிவரின் மேல் கட்டப்பட்டுள்ளது, இதுதான் க்வெஸ்சன். அடுத்து 9th க்வெஸ்சன். ஸோ 9th க்வெஸ்சன் முல்லை பெரியாறு டேம். ஸோ டேம் முல்லை பெரியாறு, முல்லை அப்புறம் பெரியார் ரிவர் மேலே கட்டப்பட்டிருக்கோம், அது க்வெஸ்சன் கிடையாது. ஸோ இது வந்து தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் கேரளா கிடையில நிறைய பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணிச்சு.
ஸோ இது எந்த ஆண்டில் கட்டப்பட்டது? ஸோ இயர், இயர் பேஸ்டு கொஷின். ஸோ எந்த ஆண்டில் கட்டப்பட்டது, இல்லை கட்டப்பட்டவரோட நேம் தெரிஞ்சாலும் ஓகே சொல்லுங்கள். இதுதான் ஒன்பதாவது கொஷின். அடுத்து பத்தாவது கொஷின். ஸோ செக்ஸ் ரேஷியோ, செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம் 2011 சென்சஸ், சாரி 2011 சென்சஸ் ஒன்று கிடையாது, 2011 சென்சஸ் அடிப்படையில் தான் கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாடோட செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கும்போது 996, 996. அதே மாதிரி இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி, 940. ஸோ 940, இது ரெண்டும் முக்கியமான ஃபேக்ட்டு. ஸோ கொஷின் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஹையஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோ இருக்குது, அதே மாதிரி லோயஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோ எங்கே இருக்குது, இது ரெண்டும் டிஸ்ட்ரிக்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் இது இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து பத்தாவது கொஷின். ஓகேவா? தென் அடுத்து வாங்க நம்ம கொஷினுக்கு போகலாம். ஸோ போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்ருக்கேன். தென் 28 பார்த்தோம். 28 கொஷினில் ஒரு முக்கியமான நான் ஃபேக்டை நான் சொல்ல விரும்புகிறேன். டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி அப்படிங்கிறது எந்த வருஷத்தில் தொடங்கியிருப்பாங்க, டிஸ்கோ அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம், 1907 தொடங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1911 புக்கில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்டு, 1911 பிக் அயான் ஃபஸ்ட்டு தயாரித்த வருஷத்தை தான் இங்கே போட்டிருக்காங்க. பட் டிஸ்கோ தொடங்கின ஆண்டு பார்த்திங்கன்னா 1907, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவோம். மேங்கனீஸ் இஸ் யூஸ்ட் இன் டேஷ், மேங்கனீஸ் எங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறது, அது நிறைய இடத்துல பயன்படும். ஸோ மேங்கனீஸ் ஸ்டோரேஜ் பேட்டரியில் அதிகமாக பயன்படுகிறது, ஜஸ்ட் அ ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 30th கொஷின். ஸோ ஆந்த்ராசைட் கோல், ஸோ ஆந்த்ராசைட் கோல் ஹேஸ் டேஷ், எவ்வளோ நிலக்கரி, ஆந்த்ராசைட் கோல் அப்படின்னாவே ரொம்ப ஹை குவாலிட்டி கோல் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எவ்வளோ கார்பன் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷின். 82-95% ஆஃப் கார்பன் கண்டென்ட் வந்து இந்த கோலில் இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா கோல் வந்து ஒரு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது. ஆந்த்ராசைட் கோல் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மட்டும்தான், அதுவும் கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு முக்கியமான ஃபேக்ட்டு. அப்பார்ட் ஃப்ரம் கோலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோலில் மொத்தம் நாலு வகையான கோல் இருக்குது. ஆந்த்ராசைட் ஃபஸ்ட்டு, ஆந்த்ராசைட் கோல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். பிட்டுமினஸ் கோல், பிட்டுமினஸ் அப்படிங்கிறது தமிழ்லேயும் பிட்டுமினஸ் தான். லிக்னைட் கோல், லிக்னைட் கோல் அப்படின்னாவே நமக்கு நெய்வேலி தெரியும், நெய்வேலி தான் தமிழ் இந்தியாவில் மிகப்பெரிய லிக்னைட் இருக்கக்கூடிய அதிகமாக டெபாசிட் இருக்கக்கூடிய பகுதி. அடுத்து பார்த்திங்கன்னா பீட், வெறும் கறி. ஸோ அதுதான் நாலாவது வகை அப்படின்லாம். அடுத்து மோஸ்டாக 31th கொஷின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூண்ட் ஆஃப் பெட்ரோலியம் ஆர் ஹைட்ரஜன் அண்ட் டேஷ். சிம்பிளாக இதெல்லாம் சொல்லலாம், ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, பெட்ரோல், பெட்ரோலியம், க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் கலந்தது தான் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, ஆக்சிஜன் கிடையாது, ஹைட்ரஜன் ப்ளஸ் கார்பன், ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சாரி ஃபார் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன். ஸோ ஆன்சர் இஸ் கார்பன், ஹைட்ரோ கார்பன். அடுத்து 32. ஸோ 32 ரொம்ப முக்கியமான த சிட்டி விச் இஸ் கால்ட் அஸ் மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, எல்லாருக்குமே தெரியும் மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிறது. ஸோ கோயம்புத்தூர், ஸோ இதில் சென்னை, மதுரை, சேலம் மூணு இருக்கா. ஸோ இதில் முக்கியமான ஃபேக்டை மட்டும் நான் சொல்லிடுறேன், சென்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க நம்ம, அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சென்னையில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ பேங்கிங் கேபிட்டல், பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னா இட் இஸ் சென்னை, வங்கி தலைநகரம் அப்படிங்கிறது தான் இதோட தமிழ் அர்த்தம். அதே மாதிரி ஹெல்த் கேபிட்டல், ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் சென்னை. ஸோ சென்னையில் பார்த்திங்கன்னா ரொம்ப வேர்ல்டில் நிறைய பகுதியிலேருந்து ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளத்துக்கு இந்தியாவில் முக்கியமாக சென்னைக்கு வருவாங்க, அதனால் ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னா இட் இஸ் சென்னை. அதே மாதிரி சேலத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது என்ன அப்படின்னா, சேலம் மாம்பழம் கிடையாது, சேலம் ஸ்டீல். ஸோ சேலம் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா செயில், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது
1981 இதுதான் நான் சொல்ல வந்த ஃபேக்ட். ஸோ மாம்பழம் கிடையாது. அடுத்து போயிடுவோம். 33 த ஃபஸ்ட் ஜூட் மில் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். இந்தியாவின் முதல் சணல் ஆலை எங்கு நிறுவப்பட்டது? சணல் அப்படின்னாவே நார்மலாகவே கொல்கத்தா. அப்போ எல்லாம் ஆன்சர் இஸ் கொல்கத்தா, நத்திங் பட் கொல்கத்தா. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஜூட் மில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜூட், ஸோ சணல் ஆலை இப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1855 தொடங்கினாங்க. ஸோ எங்கே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க வருஷம், ஓகே. அதே மாதிரி ஃபஸ்ட்டு காட்டன் மில், ஸோ ஃபஸ்ட்டு காட்டன் மில் பார்த்தீங்கன்னா 1818 எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா கொல்கத்தாவில் தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ கொல்கத்தா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்ட காட்டன் மில். ஆனால் இது வந்து என்னாச்சுன்னா கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை அபேண்டன் பண்ணிடுவாங்க. ஸோ கொல்கத்தா, ஸோ ரெண்டு இடமும் கொல்கத்தா தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 34th கொஷின், த ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வாஸ் கமிஷன்ட் இன் இந்தியா. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது? ரொம்ப பாப்புலரான கொஷின். இட் இஸ் இன் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவில் எங்கே? தாராபூர். ஸோ தாராபூர் இஸ் இன் மகாராஷ்டிரா, தாராபூர். ஸோ இங்கே எழுத வேணாம், வாங்க கீழே போயிடுவோம். ஸோ தாராபூர் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான டெஸ்டினேஷன். தாராபூரில் பார்த்தீங்கன்னா 1969 தொடங்கப்பட்டது. இந்தியாவிலேயே மிக பழமையான ஓல்டஸ்ட்டு அட்டாமிக் பவர் பிளான்ட் அப்படின்னாலும் இதே தான் தாராபூர். ஸோ இதை இதுக்கப்புறமும் இந்தியாவில் நிறைய அணுமின் நிலையங்கள் வந்திருக்குது. ஸோ அதை மட்டும் நாம் பார்த்துடலாம். கெய்கா, ஸோ கெய்கா அணுமின் நிலையம் இஸ் இன் கர்நாடகா, கேஆர் அப்படின்னு போடுறேன். அதே மாதிரி காக்ராபூர் இன் குஜராத். ஸோ எந்தெந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத போடுறேன். அடுத்து கல்பாக்கம் தெரியும், டிஎன் தமிழ்நாடு. அதேமாதிரி கல்பாக்கம் தென் கூடங்குளம் தமிழ்நாடு, இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அடுத்து நரோரா, என்ஏஆர் ஓஆர்ஏ, நரோரா இன் யூபி உத்தரப்பிரதேஷ். அடுத்து ராவத் பட்டா இன் ராஜஸ்தான். ஸோ லொக்கேஷன் அது இருக்கக்கூடிய இது. இதை இதுக்கப்புறமும் நிறைய அணுமின் நிலையங்கள் வந்து புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ஏதோ ஒரு கொஷினில் பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து 35. ஸோ 35 த மோஸ்ட் அபண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் கீழ்கண்டவற்றில் எதில் ஆற்றல் மிகுதியாக காணப்படுகிறது? ஸோ ரொம்ப 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 ஈஸியான கொஷின். ஸோ சன், சூரியனை தவிர நமக்கு பெரிய அளவில் ஆற்றல் எங்கேருந்தோ இது வரைக்கும் கிடைக்கல. த நெக்ஸ்ட் கொஷின் 36, த ஃபேமஸ் சிந்திரி ஃபெர்டிலைசர் பிளான்ட் இஸ் லொக்கேட்டட். சிந்திரி புகழ்பெற்ற சிந்திரி உர ஆலை எங்கு அமைந்துள்ளது? ஸோ எங்கே இருக்குதுன்னா ஜார்க்கண்ட். ஸோ ஜார்க்கண்ட் ரொம்ப இந்தியாவிலேயே ரொம்ப பாப்புலரான ஃபெர்டிலைசர், அதனால தான் அதை கேட்டிருக்காங்க. சிந்திரி, ஸோ லீடிங் ப்ரொடியூசர். ஸோ ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவிலேயே அதிகமான அயன் ஓரை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னா ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் காப்பர் ப்ரொடக்ஷன், ஸோ காப்பர் குப்ரஸ்லேருந்து வந்திருக்கும் காப்பர். ஸோ காப்பர் ப்ரொடக்ஷனில் அதிகமாக இருக்கிறது ராஜஸ்தான். இது ரெண்டும் முக்கியமான ஃபேக்ட்டு. 37, த நியூக்ளியஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் சோட்டா நாக்பூர் பிளாட்டோ ரீஜினிஸ். சோட்டா நாக்பூர் பீடபூமி பகுதியில் வளர்ச்சிக்கான கரு. ஸோ சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படின்னாவே ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கும். ஸோ ஈஸ்டர்ன் இந்தியாவில் என்ன அதிகமாக இருக்குன்னா மினரல் டெபாசிட். இங்கே என்னென்ன ஸ்டேட்லாம் இருக்குது? ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர், இந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த பகுதியோட வளர்ச்சி கரு அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ரீஜனில் மினரல் டெபாசிட் தான் மிக முக்கியமான வளர்ச்சிக்கரு. அடுத்து ஒன் ஆஃப் த ஷோர் பேஸ்டு ஸ்டீல் பிளான்ட் ஆஃப் இந்தியா இஸ். இந்தியாவின் கரையோர பகுதியில் காணப்படும் எஃகு ஆலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்ப பாப்புலரானது விசாகப்பட்டினத்தில் தான் இரும்பு எஃகு ஆலை ஒன்று ஷோர் பேஸ்டில் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பாக்ஸைட். ஸோ பாக்ஸைட் முக்கியமாக செய்ய பயன்படுகிறது பார்த்திங்கன்னா அலுமினியம். அலுமினியம் வந்து பாக்சைட்லேருந்து தான், அலுமினியத்தோட ஓர் என்ன அப்படின்னா பாக்சைட். ஸோ அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ பாக்சைட் வந்து
அதிகமாக ஏர்க்ராஃப்ட் தொழில்நுட்பத்தில் அதிகமாக லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்துவோம். அதேமாதிரி ஜிப்சம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக பயன்படுத்துவோம். சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமாக ஜிப்சம் கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அரியலூர் திருச்சி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அந்த ரீஜனில் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி சிமெண்ட் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே அதிகமாக உற்பத்தி செய்யப்படுற மாநிலம் அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ் இஸ் த லீடிங் சிமெண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். தென் பிளாக் கோல்டு, ஸோ கருப்பு தங்கம், கோல் அல்லது பெட்ரோல் ரெண்டுமே ஆன்சர் தான். பிளாக் கோல்டு, கருப்பு தங்கம். தென் அயன் ஓர் அப்படிங்கிறது எங்கன்னா மேக்னடைட் அப்படிங்கிறது அயன் ஓரோட ஒரு ஓர் டைப். அடுத்து மைக்கா வந்து எலக்ட்ரிக்கல் குட்ஸில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மைக்கா. ஸோ அதில் பாருங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ ஃபார்ட்டி கொஷின், டெட்ராய்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி, ஆட்டோ வாகன உற்பத்தியில் மிக முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா, ஸோ இட் இஸ் நத்திங் பட் சென்னை. சென்னையில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ தெர்மல் பவர் பிளான்ட், அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் 1975. ஸோ இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா NTPC, நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன், எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னா 1975 தொடங்கியிருப்பாங்க. அதே மாதிரி விண்டு ஃபார்ம் அப்படிங்கிறது காற்றாலை பண்ணைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், இட் இஸ் நத்திங் பட் குஜராத். ஸோ அது அதே மாதிரி இதில் ரெண்டு ஆன்சர் நம்ம சொல்லலாம். ஸோ காற்றாலை குஜராத்லேயும் இருக்குது, ஏன்னா வந்து விண்டு ஃபார்மில் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான். அதனால் இந்த இடத்துல என்ன மீன் பண்ண வராங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். விண்டு ஃபார்மில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல திருவனந்தபுரம் டைடல் அலையாற்றல் உற்பத்தியில் அதிகமாக இருக்கக்கூடியது நம்ம குஜராத். அதேமாதிரி சோலார் ப்ரொடக்ஷனில் ஆந்திரப்பிரதேஷ். இது வந்து கொஞ்சம் ஓல்டு ஃபேக்ட்டு, அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சோலார் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா தான் அதிகம், முதல்ல இருந்தது. இப்போ ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் பிரித்ததுனால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, சோலார் ப்ரொடக்ஷன் அதாவது சூரிய உற்பத்தியில் அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஸ்டேட் அப்படின்னா கர்நாடகா, KR ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாக பிரித்ததுனால நமக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு கன்ஃபியூஷன், அவ்வளோதான். மற்றபடி ஓகே தான். இதில் ஒரு முக்கியமான ஃபேக்ட்டு 40 பார்த்தீங்கன்னா, சில ஃபேக்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். விண்டு ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம், அதாவது காற்றினுடைய உதவியிலால் மின்சாரம் தயாரிக்கக்கூடியது. இதில் அதிகமாக விண்டு ஃபார்ம் உற்பத்தியில் அதிகமாக பண்ணுறது யார் அப்படின்னா தமிழ்நாடு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குஜராத். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. விண்டு ஃபார்ம் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் முப்பந்தல் அப்படிங்கிறது தான் அந்த இடத்தோட பேர். முப்பந்தல் அல்லது ஆரல்வாய் மொழி, இது எங்கே இருக்குதுன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதியில் தான் நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய விண்டு ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு அப்புறம் எதில் பெருசாக இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஜெய்சால்மர் அங்கேயும் வந்து இந்த விண்டு ஃபார்ம் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டு முக்கியமான ஃபேக்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர சோலார் பவர் ப்ரொடக்ஷனில் அதிகமாக இருக்கிறது, அதிகமான உற்பத்தி யார் பண்ணுறாங்க அப்படின்னா கர்நாடகா. தென் 41 கொஷின் போயிடுவோம். ஸோ 41 கொஷின், சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் நத்திங் பட் இஸ் கால்ட் அஸ், மக்கள் தொகையின் அடிப்படையில் வெவ்வேறு அம்சங்களை பற்றிய விரிவான ஆய்வு என்ன என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இட் இஸ் டெமோக்ராஃபிக் என்கொயரி, மக்கள் தொகையினுடைய ஆய்வு அப்படின்னு சொல்கிறோம். மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து த ஸ்டேட் வித் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் ஆஸ் பர் த 2011 சென்சஸஸ், தெரியும் நமக்கு. ஸோ இட் இஸ் நத்திங் பட் கேரளா. ஸோ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா செகண்ட் எதில் இருக்குது, சவுத் இந்தியாவில் செகண்டு, அவ்வளோதான். ஸோ இந்தியாவிலேயே கேரளா தான் ஃபஸ்ட்டு, செகண்டு சவுத் இந்தியாவில் நம்ம செகண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 43 கொஷின், HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப், எப்படி பண்ணுறோம் HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இதில் மணியை வச்சு சொல்லலாம், இந்த மாதிரி வேறு மாதிரி சொல்லலாம். மணின்னா கிராஸ் நேஷனல் இன்கம் இல்லை பர்சனல்
பெர் கேபிட்டா இன்கம் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித மேம்பாட்டு அட்டவணை இல்லை குறியீடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஹெச்டிஐ பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஹெச்டிஐ அப்படிங்கிற ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஹெச்டிஆர் அப்படின்னு சொல்லுவோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை யார் வெளியிடுறாங்க அப்படின்னா யூஎன்டிபி. ஸோ யூஎன்டிபியில் இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிஸ்ட், எக்கனாமிஸ்ட் யாருன்னா பாகிஸ்தானை சேர்ந்த மெஹ்பூப் உல் ஹக், மெஹ்பூப் உல் ஹக் அப்படிங்கிற ஒரு 1990 வருஷத்தை நோட் பண்ணிச்சுக்கோங்க, 1990 மெஹ்பூப் உல் ஹக் அப்படிங்கிற பாகிஸ்தான் எக்கனாமிஸ்ட்டும் ப்ளஸ் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென், ஸோ அவரும் வந்து 1998 நோபல் பரிசு வாங்கியிருப்பார், அவர் ரொம்ப பாப்புலரானவர். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஸோ அதோட பேஸ் தான் இந்த கொஷின். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2020 இந்தியாவோட ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது ரேங்க் அப்படின்னா 131வது ரேங்க். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே அது கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடிய பாப்புலரான கொஷின். அடுத்து டேஷ் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட்ஸ் டோர் டு டோர் சர்வீசஸ், இது ரொம்ப சிம்பிள், போக்குவரத்து டேஷ் போக்குவரத்து வீட்டுக்கு வீடு சேவைகளை வழங்குகிறது, இது டிடிஹெச் கிடையாது, ரோட்வேஸ் ஸோ சாலைகள் சிம்பிள். அடுத்து த லென்த் ஆஃப் த கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ஹைவே இஸ் இன் இந்தியா, இன் இந்தியா இஸ், ஸோ இந்தியாவின் தங்க நாட்கரை நெடுஞ்சாலைகள் திட்டம் நாளைகளின் சாலைகளின் நீளம் எவ்வளவு. ஸோ இதில் 5846 5846. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தங்க நாட்கரை சாலை திட்டம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி கொஷின். ஸோ இது வந்து 2001 லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ உங்களுக்கு சிம்பிளான கொஷின் கொடுக்குறேன், 2001 யார் பிஎம்மாக இருந்தா இல்லை யார் பிரசிடெண்ட்டாக இருந்தா, இது ரெண்டையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 47வது கொஷின், த லென்த் ஆஃப் த நேவிகபிள் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஈஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, 17500. தென் சாரி 17500 கிலோமீட்டர், தென் 5000 கிலோமீட்டர், அடுத்து 14500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர். ஸோ த ஆன்சர் இஸ் சி, 14500 கிலோமீட்டர். இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் மெமரி மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 47வது கொஷின், நேவிகேஷன் த நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர், இந்தியாவின் இல்லை தேசிய தொலை நிலை உணர்திறன் மையம் எங்கே அமைந்துள்ளது, எங்கன்னா ஹைதராபாத், ரொம்ப பாப்புலரான கொஷின். அதே மாதிரி இஸ்ரோ ISRO அவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, பெங்களூரு. அதேமாதிரி இஸ்ரோ எங்கே எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, 1969. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேக்டையும் கனெக்டடாகவே படிச்சுக்கோங்க. அடுத்து 1969 ஞாபகம் வச்சுன்னா 1969 யார் பிஎம் இருந்தா, ஸோ இதெல்லாம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 1969, 1973 நான் கேட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு இதெல்லாம் ஒரு லிங்கிங் ப்ராசஸ் தான், இந்த மாதிரி லிங்கிங் ப்ராசஸில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே சிம்பிளாக இருக்கும், ஞாபகமும் வரும், தேவையில்லாமல் மக்கப் பண்ண வேண்டியது இருக்காது. அடுத்தது த டிரான்ஸ்போர்ட் யூஸ்ஃபுல் ஃபார் இன்ஆக்சசபிள் ஏரியா, அணுக முடியாத பகுதிகளில் போக்குவரத்து பயனுள்ளதாக இருக்கும்போது இருக்கும் போக்குவரத்து எது, நத்திங் பட் ரயில்வே சாரி ரோட்வேஸ், ரோட்வேஸை தான் எல்லா இடத்துலையுமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அசோசியேட்டட் வித் ஹெலிகாப்டர் சர்வீஸ், ஸோ ஹெலிகாப்டர் சர்வீஸில் ஏர் இந்தியா இஸ் அப்படி கிடையாது விமானம், அதே மாதிரி இந்தியன் ஏர்லைன்ஸும் ஒரு விமானம், வாயு தூத் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஏர்லைன்ஸ் கம்பெனி, பவன் ஹான்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெலிகாப்டர் கம்பெனி. இந்தியாவில் இன்ஆக்சசிபிள் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், ஸோ இந்த பகுதிகளில் ஹெலிகாப்டர் சர்வீஸை வழங்கக்கூடிய ஒரு இந்திய நிறுவனம் தான், இந்தியாவினுடைய கவர்மெண்ட்டோட நிறுவனம் தான் பவன் ஹான்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மேஜர் இம்பார்ட்டன்ட் ஐட்டம் ஆஃப் இம்போர்ட் ஐட்டம் ஆஃப் இந்தியா இஸ், இந்தியாவின் முக்கியமான இறக்குமதி பொருள் அப்படிங்கும்போது இதில் பெட்ரோலியம். ஸோ இறக்குமதி எது அதிகமாக இறக்குமதி பண்ணுறதுனால தான் நமக்கு அதிகமான ஃபினான்ஷியல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம், இந்தியாவுக்கு அதிகமான கடன் சுமை வருவதற்கான மிக முக்கியமான காரணம் பெட்ரோலியம். அதே மாதிரி இந்தியாவினுடைய முக்கியமான ஏற்றுமதி பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா பெட்ரோலியத்தை வாங்கி அதை பெட்ரோலியம் ப்ராடக்டாக மாற்றி அனுப்பிடுறோம். ஸோ அதிலிருந்து வரக்கூடிய தாறு இல்லை அதிலிருந்து
உற்பத்தி செய்யப்படக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்லின்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேஸ்லினில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்லாம் வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ப்ராடக்டெல்லாம் தயாரித்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வெளிநாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். அப்போ இந்தியாவினுடைய அதிகமான ஏற்றுமதி பொருள் அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் என்ன வருது, ஜுவல்ஸ் வருது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்றுமதி பண்ணுறோம், இறக்குமதி பண்ணல ஏற்றுமதி பண்ணுறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலை, பாவை ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம நல்ல இந்த மாதிரி குட் கண்டென்ட்டோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.